அனைவருக்கும் வணக்கம். நான் என் பெயர் ஜீவிதா ரானிஷா, தகப்பனார் பெயர் சிவகுமார். நான் சித்தியாவானில் உள்ள தோப்பனானா இடைநிலைப் பள்ளியில் பயில்கிறேன். நான் இன்று உங்கள் முன் காடு எனும் தலைப்பில் கவிதை பாராயணம் செய்ய உள்ளேன். கல் தோன்றி மண் தோன்றி கடினமாகி காசினியை உரு செய்த பின்னர் பச்சை புல் தோன்றி செடி தோன்றி கொடியும் தோன்றி பூதமென வளர்ச்சியுள மரமும் தோன்றி எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து வீசும் காற்று எரிகதிரோன் குளிர்நிலவாள் நுழையா வண்ணம் வள்ளடத்தி இருள் சேர்ந்த தென்பாம் காடே மனித குல முதல் தலையோர் வாழ்ந்த வீடே வல்லடத்தீருள் சேர்ந்த தென்பாம் காடே மனித குல முதல் தலையோர் வாழ்ந்த வீடே காட்டிலுள்ள நன்மரங்கள் வீடாய் மாறும் கனிகளெல்லாம் நமக்குளவாய் சுவை கொடுக்கும் பாட்டிசைக்க நமக்கெல்லாம் கற்றுத்தந்த பறவை பருந்தும் தம்மின் கூட்டில் வாழ்ந்து ஆட்டத்தை மயில் பாம்பு மானின் கூட்டம் அவற்றிடம் நாம் கற்றோமே எண்ணி பார்த்தால் காட்டில் உள்ள ஒவ்வொன்றும் பயனை நல்க நாட்டில் உள்ள நாம் யாருக்கும் பயனற்றோமே நண்பகலில் காடு பெறும் இருளே இன்று நம் தமிழின் இருளாம் நள்ளிரவு போதே சொன்ன அந்த காட்டினுள் சேருட்டு துயருரு நம் தமிழ் குலத்து வாழ்விருட்டே நண்பகலில் நள்ளிரவில் அமைதியின்றி நடுக்காட்டில் பல சத்தம் கேட்டல் போல ஒன்றுபடும் குணமில்லா தமிழ் மக்கள் உறையும் இடத்தில் நாளும் சத்தம் கேட்கும் ஒன்றுபடும் குணமில்லா தமிழ் மக்கள் உறையும் இடத்தில் நாளும் சத்தம் கேட்கும் பின்னவரின் மேனியிலே சேர்ந்த ஆடை பிடிப்பாக உடல் தழுவி இருத்தல் ஒன்று வன்மரத்தோ இணைந்தபடி கொடிகள் ஏறும் வளர்ந்த பெருமரங்களின் வேர் நீண்டே பக்கம் நின்றிருக்கும் மரவேரில் நன்றாய் பின்னும் நினைத்தபடி தர இப்பட கொடிகளுள்ளே சென்று விளையாடும் சில உயிர்கள் தாயை சேர்ந்திருக்கும் பிள்ளை விளையாடல் போன்று மானமுள்ள வாழ்க்கைக்கு கவரிமானே வாய்த்திரு நல் உவமை என்பார் அஞ்சாமைக்கு கானகத்து புலிச்சிங்க வாழ்வை சொல்வார் காதலுக்கும் கற்பிக்கும் அன்றில் பண்பே காணகத்தார் பண்பிற்கும் மேலாம் என்பார் மானிடர்க்கு வாழ்வு நெறி கற்றுத்தந்த காணகமே என்னகமே குளிர்ந்த நெஞ்சாள் கவின் தமிழால் வாழ்த்துகிறேன் வாழ்க வாழ்க காணகமே என்னகமே குளிர்ந்த நெஞ்சாள் கவின் தமிழால் வாழ்த்துகிறேன் வாழ்க வாழ்க நன்றி.